எழுத்தாளர், இயக்குனர், நடிகர் என பன்முக திறமை கொண்ட ராமதாஸ் விழுப்புரத்தில் விடுதலை போராட்ட வீரர் எத்திராஜலு பிள்ளை மற்றும் பூங்காவனம் ஆகிய தம்பதிக்கு மகனாக பிறந்தவர். சினிமா மீதுள்ள ஆசையில் தன் இளம் வயதில் இவர் தொடர்ந்து பல திரைப்படங்களை பார்த்துள்ளார். கல்லூரியில் படித்த காலத்தில் திரைக்கதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டவர். பின்னர் இவர் சினிமா மீதுள்ள ஆர்வத்தால் 1979 பிற்பகுதியில் சென்னை மயிலாப்பூருக்கு குடிபெயர்ந்தார். தமிழ் திரையுலகில் பணியாற்ற முயற்சி செய்த போது அங்கு இவரது பக்கத்து வீட்டுக்காரராக இருந்த திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான மனோபாலாவுடன் பழக்கம் ஏற்பட்டது. பிறகு மனோபாலா இவரை டி கே மோகன் உள்ளிட்ட திரைப்பட பிரமுகர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். ராமதாஸ் 6 படங்களில் இயக்குனர் மணிவண்ணனிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார். பின்னர் மதர்லேண்ட் பிக்சர்ஸின் கோவை தம்பியிடம் வேலை செய்த பிறகு கோவை தம்பியின் பல படங்களின் வெற்றிக்கு பிறகு மோகன், சீதா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்த 1986 வெளியான 1000 பூக்கள் மலரட்டும் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். ராமதாஸ் 9 இயக்குநர்களுடன் இணைந்து பல நடிகர்கள் நடித்த 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட சுயம்வரம் படத்தில் பணியாற்றினார். அந்த படத்தில் பாண்டியராஜன், கஸ்தூரி சம்பந்தப்பட்ட காட்சிகளை இயக்கும் பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டது. இயக்குநராக இவர் பணியாற்றியதை தவிர பெரும்பாலும் எழுத்தாளராக மற்ற திரைப்பட இயக்குநர்களின் படங்களிலும் பணிபுரிந்துள்ளார். ராமதாஸ் திரைத்துறை மீதான ஆர்வத்தால் சென்னைக்கு வந்து எழுத்தாளராக திரை வாழ்வை தொடங்கி இயக்குநராகி பின்னர் நடிகராகவும் கோலிவுட்டில் உலா வந்தவர். அதன்படி அறம், யுத்தம் செய், விக்ரம் வேதா, விசாரணை, தர்மதுரை, மாரி 2 என ஏராளமான படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தார். விசாரணை படத்தில் போலீசாராக வந்த ராமதாஸின் கேரக்டர் பலரது கவனத்தையும் ஈர்த்திருந்தது. இவரது இயக்கத்தில் ராஜா ராஜாதான், சுயம்வரம், ராவணன், 1000 பூக்கள் மலரட்டும், வாழ்க ஜனநாயகம், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு போன்ற படங்கள் வெளியாகின. அதேபோல் எழுத்தாளராகவும் ஏராளமான படங்களில் பணியாற்றியிருக்கிறார். கடந்த சில வருடங்களாக நடிப்பில் கவனம் செலுத்தி வந்த ராமதாஸ் பல்வேறு முன்னணி நடிகர்களின் படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து வந்தார். நடிகர், இயக்குனர், எழுத்தாளர் என பன்முக திறமை கொண்டவராக விளங்கிய ராமதாஸ் தற்போது மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 66. அவரது மறைவுக்கு பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இவருக்கு ஒரு மனைவி மற்றும் கலைச்செல்வன் ராமபாண்டியன் என 2 மகன்கள் உள்ளனர்.